வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். காலையில் எழுந்ததும் முதல் தரிசனமாக நீங்கள் கோவில் கோபுரத்தை கண்டால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் பெருகும். கோபுர தரிசனம் செய்வர்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் என்கிறது ஆகம விதியும் கூட. இப்படி இருக்க கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பொம்மைகளுக்கு பின்னால் இருக்கும் சூச்சமத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். கோவிலுக்கு சென்றால் முதலில் கோபுரம் வழியாக நுழைந்த பின்பு கருவறை அடைவது வழக்கம். இப்படி கோபுரங்கள் இருக்கும் கோவில்களுக்கு அதிக சக்திகளும் உண்டு. பெரிய பெரிய கோபுரங்கள் அமைத்து அதில் கலசங்களை வைத்து கால காலத்திற்கு நிலைத்து நிற்கும் ஒரு அற்புதமான அறிவியலும் கூட. இப்படி பார்த்து பார்த்து கம்பீரமாக எழுப்பப்பட்டிருக்கும் கோவில் கோபுரங்களில் அதில் இருக்கும் பொம்மைகளை என்றாவது நீங்கள் உற்று நோக்கியதும் உண்டு. எதற்காக கோபுரங்கள் முழுவதும் பொம்மைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்று பார்ப்போம். கோவில் கோபுர பொம்மைகளை எப்படி வேண்டுமானாலும் அமைத்துவிடக்கூடாது. எந்தெந்த இடங்களில் எந்தெந்த தெய்வ உருவங்கள் இடம்பெற வேண்டுமோ அந்த அமைப்பின்படி இருந்தால்தான் அதற்கு அதிக சக்திகளும் உண்டு. கோபுரத்தின் மேல் பகுதியில் சிவபெருமான் தொடர்புள்ள பொம்மைகளும், நடுப்பகுதியில் விஷ்ணு பகவான் தொடர்புள்ள பொம்மைகளும், அடிப்பகுதியில் பிரம்மதேவர் தொடர்புள்ள பொம்மைகளும் அமைக்கப்பட்டு இருக்கும். மற்ற பகுதிகளில் ரிஷிகள், பூதகணங்கள், தேவதைகள், பக்தர்கள் இவர்களின் திருவுருவங்கள் அமைக்கப்பட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொரு பொம்மைகளையும் செதுக்கும் பொழுது அதில் இலக்கண விதியும் உண்டு. இந்த விதிக்கு பிரதிமாலசனம் என்ற பெயரும் உண்டு. இந்த விதியின்படிதான் கோபுர பொம்மைகள் செதுக்கப்பட வேண்டும். இதில் தெய்வ திருவுருவங்கள் அமைக்கப்படும் பொழுது அதன் கண்கள் அனுக்கிரக பார்வையுடன் சாந்தமாக அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும். தெய்வத்தின் திருமுகத்தை விட உடல் 10 மடங்கு பெரியதாக இருக்க வேண்டும். அதுபோல மனித உருவங்கள் அமைக்கப்படும் பொழுது முகத்தை காட்டிலும் உடல் 8 மடங்கு அதிகம் இருக்க வேண்டும். தேவதைகளின் திருவுருவங்கள் முகத்தை காட்டிலும் 9 மடங்கு உடல் பெரிதாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். பூதகணங்கள், துவார பாலகர்கள், அசுரர்கள் இவருடைய கண்கள் உக்கிரமாகதாக அமைக்கப்பட வேண்டும். கோபுர பொம்மைகளில் இவர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்கள், பறவைகள், மிருகங்கள் கூட செதுக்கப்பட்டு இருக்கும். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் தெய்வம் அருள் புரிவார் என்பதையும் எல்லோரும் இங்கு சமம் என்பதையும் உலக மக்களுக்கு புரிய வைக்கத்தான் இந்த கோவில் கோபுர பொம்மைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு செல்லும் பொழுது கட்டாயம் கோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். கோவிலுக்கு போனோமோ வந்தோமோ என்று இல்லாமல் கோபுரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொம்மையும் பார்த்து கண்குளிர ரசிக்க வேண்டும். கோபுரத்தை இந்த வகையில் தரிசனம் செய்த பின்பு கோவிலுக்குள் சென்று மூலவரை வணங்க வேண்டும். அதன் பிறகு எல்லா கடவுளையும் வணங்கிவிட்டு பிரகாரத்தை வளம் வர வேண்டும். அதன் பிறகு கொஞ்ச நேரமாவது அங்கு அமர்ந்துவிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு நீங்கள் புறப்படலாம். இப்படி முறையாக ஒரு கோவிலில் இந்த வகையில் தரிசனம் செய்பவர்களுக்கு மனதில் தீய எண்ணங்கள் எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.